கூட்டணியில் பங்கு பெற வேண்டும் என தைரியமாக திரு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கது. திராவிட மாடல் ஆட்சி என்று பேசிக்கொண்டு, சமூக நீதி என்று பேசிக்கொண்டு, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியலினத்தை சார்ந்தவர், அதுவும் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவரை பிரதமர் மோடி, அவர் தேர்தலில் தோற்றாலும் கூட அவரை மந்திரியாக்கி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் சமூக நீதி. திமுக அரசாங்கத்தில் எத்தனை பேர் முக்கிய இலாக்குகளை வச்சிருக்காங்க, பட்டியலினத்தை கொடுத்திருக்காங்க, கடைசி இடத்துல கொண்டு போய் பட்டியலினத்தை உட்கார வைக்கிறதா இவங்களோட சமூக நீதி. மத்திய நிதியமைச்சர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்வோடு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு, அவர் வந்து தமிழ்ல என்னென்னவெல்லாம் இவங்க பண்ற அயோக்கியத்தனம் இருக்கோ பொய் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியிடுறாங்க. அது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிடுறாங்க. அவங்க மேல ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கறதா எங்களோட நிலைப்பாடு. வேகமாக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு 6 வருடத்திற்கு ஒரு முறை உறுப்பினர்களுடைய பதிவினை புதுப்பிக்க வேண்டும். அந்த வகையில் செப்டம்பர் 2 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டு இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். புதுச்சேரியில் இதுவரை கிட்டத்தட்ட 15,000 பேர் உறுப்பினர்களாக தங்களை மிஸ்டு கால் வாயிலாக இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இல்லாமல் உறுப்பினர் அட்டை வாயிலாகவும் கூட சில இடங்களில் படிவத்தை நிரப்பி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 1 மாத காலத்திலே ஒரு பூத்திற்கு 200 பேர் என்கின்ற இலக்கினை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பணி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இந்த படியிலேயும் கவனம் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிறது. மக்களுடைய பணிகள் வேகமாக நடக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி திட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கு செல்கின்ற பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிக ஆர்வமாக வந்து இணைகிறார்கள். ரொம்ப எங்களுக்கு அது ஒரு வெல்கமிங் இதுவாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் பெண்கள் ஆர்வமாக கேட்டுட்டு, மோடி அவர்கள் இதை செஞ்சுருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா புரிஞ்சுட்டு நாங்களும் இந்த கட்சியில் சேர்றோன்னு ஒரு வயதான பெண்மணிகள்லேருந்து இளைய பெண்மணிகள், கல்லூரி மாணவிகள் வரைக்கும் ஆர்வமாக வந்து இணைத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் மிகுந்த உற்சாகத்துடன் வேகத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படின்னு இதை நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். கூட்டணியில் பங்கு பெற வேண்டும் என தைரியமாக திரு திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கது. கிட்டத்தட்ட 4-5 முறை ஒரு தனி அறிக்கையாகவே நான் கொடுத்துருக்கேன். தமிழகத்தில் அதிகமாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்று பேசிக்கொண்டு, சமூக நீதி என்று பேசிக்கொண்டு, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்திலிருந்து 1 மத்திய அமைச்சர் இருக்கிறார். பட்டியலினத்தை சார்ந்தவர், அதுவும் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவரை பிரதமர் மோடி, அவர் தேர்தலில் தோற்றாலும் கூட அவரை மந்திரியாக்கி அழகு பார்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் சமூக நீதி. ஆனா தமிழகத்தில் திமுக அரசாங்கத்தில் எத்தனை பேர் முக்கிய இலாக்குகளை வச்சிருக்காங்க, பட்டியலினத்தை கொடுத்துருக்காங்க, கடைசி இடத்துல கொண்டு போய் பட்டியலினத்தை உட்கார வைக்கிறதா இவங்களோட சமூக நீதி. அதனால் திரு திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதில் அவர் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறோம். எப்படி இருக்குன்னா, சமூக நீதியில அவங்க பேசுறதுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியுது. 3 வருடங்களா வந்து கூட்டணியில இருந்தாரு திருமாவளவன். திடீர்னு இது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? அவருக்கு ஒரு புதிய சக்தி கிடைச்சதா பாத்திருக்கலாம். இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசாங்கத்துல பட்டியலினத்தவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லைன்னு இப்போது அவர் உணர்ந்திருக்கலாம். எனக்கு அது 2க்கு முடிச்சு போட தெரியலீங்க. விஜயோடதுங்கிறது தனி அரசியல். எதுங்க பாக்கலாம், அவங்க ஒருவேளை காவல்துறையில அனுமதி கொடுக்கலன்னா அவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்களான்னு பாக்கலாம். ஒன்று, அரசியல் கட்சி யாராக இருந்தாலும் அது துவங்குவதற்கோ கூட்டங்கள் நடத்துவதற்கோ எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஒருவேளை அரசு அதை அநியாயமாக அல்லது நீதிக்கு புறம்பாக மறுத்தால் அந்த சட்டத்தின் உரிமையை அவர்கள் நீதிமன்றம் சென்று நிலைநாட்டலாம். நிச்சயமா அரசியலாக்கப்படுது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜிஎஸ்டி பத்தி குறைகளை கேட்கறதுக்காக தான் மத்திய அமைச்சர் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. ஜிஎஸ்டி பத்தி குறைகளை கேட்கவே வேண்டான்னு மோடி அவர்கள் அரசு நினைச்சிருந்தா நிதியமைச்சர் எதுக்கு கோயம்புத்தூர் வரணும்? வந்து உட்காந்து ஒரு நாள் முழுக்க அதிகாரிகள் அனுப்பிச்சு அவங்க உட்காந்து ஜிஎஸ்டி சம்பந்தமா இன்னும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நாங்க தீர்வு கொடுக்குறோம், உங்களோட கஷ்டத்தை நாங்க புரிஞ்சுட்டு அதுக்கு நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம்னு தான் மத்திய அமைச்சர் வராங்க. அதனால அன்னைக்கு அவர் பேசின விஷயத்த எடுத்துட்டு போறதாகட்டும், அதற்கு பின்பாக நடந்த
விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு அரசியல் கட்சி அணுகுகின்ற முறையை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டு இருக்கு, எது உண்மை எது பொய்ன்னு. அதனால மத்திய நிதியமைச்சர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்வோடு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு, அவர் வந்து தமிழில் என்னென்னவெல்லாம் இவங்க பண்ற அயோக்கியத்தனம் இருக்கோ பொய் இருக்கோ எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியிடுறாங்க, அது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிடுறாங்க. அதனால அவங்க மேல ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு இந்த மாதிரி ஒரு விஷயத்த அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கறதா எங்களோட நிலைப்பாடு. அரசியல் பகிர்வு வந்து பாஜக வந்து மேற்கொண்டு காட்டி பேசியிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க, வரவேற்கிறீங்களா இல்ல உங்களுடைய கூட்டணிக்கு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறத எங்களோட அமைச்சரவை பாருங்க, எங்களோட எம்பிக்களோட எண்ணிக்கை பாருங்க. அதனால சமூக நீதி என்பதை பின்பற்றக்கூடிய கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பேசுவது சமூக நீதி, ஆனால் அதிகமான பாதிப்புகளுக்கு அல்லது மரியாதை கொடுப்பாமல் இருப்பது பட்டியலினத்துக்கு, அது யாருன்னு பார்த்தா திமுக. அதனால் திரு திருமாவளவன் அவர்கள் இப்ப டெல்லியில கடந்த கொஞ்ச வருஷமா அவர் பாக்குறாரு பிஜேபி கட்சி எப்படி அங்க வந்து பட்டியலினத்தை சார்ந்தவங்களை நடத்துறாங்க, அந்த அமைச்சர்களை எப்படி நடத்துறாங்க, எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவர் டெல்லியில பாக்குறாரு. ஒருவேளை அதை பார்த்ததோட இன்ஸ்பிரேஷனால அவர் தமிழ்நாட்டில் கேட்கிறாரான்னு நாங்கள் நினைக்கிறோம். மது ஒழிப்புக்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கோம். நானே தனிப்பட்ட முறையிலே கூட பல்வேறு மதுக்கடைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த கடைகளை மூட வச்சிருக்கேன். மது ஒழிப்பிற்காக யார் முயற்சி எடுத்தாலும் அவர்களோடு நாங்கள் இணைவோம். அது மட்டுமல்ல, மதுவிலக்கை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமான கட்சி. ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், அதை ஒழிக்கணும்னு சொல்லி பேசுகிறோம், அதற்கான மாற்று வழிமுறைகளை முன்வைக்கிறோம். அதனால விவசாயிகளுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய கல் இறக்கணுங்கிறதையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அதனால் இந்த மது ஒழிப்பு என்பது தமிழகம் இன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அவர் தான் எங்களை கூப்பிட மாட்டேன்ட்டாரு, அப்புறம் என்னங்க, நாங்க வேணா நடத்துறோம், அவர் வர்றாருன்னா தாராளமா நாங்க வந்து சேர்த்துக்கிறோம், எங்களோட சேர்ந்து மது ஒழிப்புக்கு அவர் வர்றாருன்னா ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரை அவர் முதலீடுகளோட நம்பர் சொல்லியிருக்காரு, இன்னும் வெளிப்படை தன்மையோட எந்த கம்பெனி எம்ஓஇ போட்டிருக்காங்களா, என்ன அதனோட திட்டம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாக விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.